மக்களவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு உறுப்பினர் இங்கே பேசுகிற போது நேற்றைய தினம் வெளியிட்ட இலங்கை தமிழர்கள் இன்றைக்கு அகதிகளாக ஆக்கப்பட்டிருக்கிறார்கள் என்ற வார்த்தையை சொன்னார்கள். நானும் நேற்று அப்படித்தான் படித்தேன். ஆனால் இன்று முதல் இலங்கை தமிழர் அகதிகள் என்று கூறாமல் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம். ஏனென்றால் அவர்கள் அனாதைகள் அல்ல, நாம் இருக்கிறோம் அவர்களுக்கு துணையாக. ஆகவே அந்த உணர்வோடு இனிமே அகதிகள் முகாம் என்று அழைக்காமல் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம் என்று அழைக்கப்படும் என்று அரசு ஆணையிடப்பட்டிருக்கிறது.